மாண்புமிகு உறுப்பினர் ஜெய அன்பழகன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 27 மாவட்ட தேர்தலில் இப்போ அங்கே சொன்னார், ஒன்றிய தேர்தலெல்லாம் அவங்க முகம் தெரிஞ்சவங்கலாம் ஜெயிச்சு வருவாங்க, சுயேட்சையெல்லாம் கூட 400 பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசும் பொழுது இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி ஆரம்பத்தில் பேசினார்கள். நான் இதன் அதிகமான முறை இங்கே பதில் சொன்ன காரணத்தால், அதில் உள்ள பகுதியில் தொடர்ந்து அதை பற்றி பேசின காரணத்தினால், ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்பு செயலாளர் வழக்கு தொடரும் பொழுது இந்த பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடை பற்றி பேசுனீங்க. அந்த இடஒதுக்கீடு பின்னாடி அந்த நீதிமன்றத்தில் வந்து இடஒதுக்கீடு முறையாக செய்யப்பட்டோம்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிக்கை முறை வெளியிட்டது நாட்கள் நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம ரத்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் கூட இப்போ நம்ம வந்து நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுட்டோம். அதுக்கு முன்னாடி 96 2006 அந்த முறையில் தான் பண்ணோம், அதை ஏற்றுட்டோம். ஒன்று, அதே போல் இன்றைக்கு இந்த தேர்தலை பற்றி அவர் வந்து பேசினார். இதுவரையில் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் தலைமையிலான அம்மாவுடைய அரசு இவ்வளவு நேர்மையாக இந்த எந்த உள்ளாட்சியும் இதுவரை நடந்தது கிடையாது. இவ்வளவு நேர்மையாக நடந்தது இந்த தேர்தல் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் நிறைய இடங்களில் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் எங்கள் வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. 3 ஓட்டில் 2 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சதவீதம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெரிய சதவீதமெல்லாம் இல்லை, உள்ளும் புள்ளி வரம் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே இணையாக வந்திருக்கு. இன்றைக்கி சொன்னீங்க நிறையா, இன்றைக்கி அற்புதமாக தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட்டுருக்கிறது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சுதந்திரமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்கிறது, எந்த சின்ன குறுக்கீடும் கிடையாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் உண்மையாக சொல்லுகின்றேன், எந்த இடத்திலும் எந்த தவறும் நடைபெறவில்லை. அரசு ஊழியில்தான் இந்த வாக்குகளை எண்ணினார்கள். அப்படி என்றால் அரசு ஊழியில் தவறு செய்தார்களா? ஆசிரியர்கள் எண்ணினார்கள், அரசு அதிகாரிகள் எண்ணினார்கள். காலையில் 8 மணி துவங்கி அடுத்த நாள் காலையில் 10 மணி வரை நின்று கொண்டே எண்ணினார்கள். தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனை முகவர்களுமே தடுப்பு அமைக்கப்பட்டு அதற்கு வெளியே தான் அனைவரும் பார்க்கிறார்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சுயேட்சையாக இருந்தாலும் சரி. ஆகவே இதில் எந்த தவறும் நடைபெறவில்லை. என்னுடைய தொகுதியிலே நங்கவள்ளி ஒன்றியத்திலே 2 ஒன்றிய கவுன்சிலர், 11 ஓட்டுகளை தோல்விவிட்டார், 17 வாக்கு வித்தியாசத்திலே தோல்விவிட்டார். அதுக்கு மறு வாக்கு எண்ணிக்கை கூட எண்ணிக்கைப்படவில்லை. 2 பேரும் மனு கொடுத்தார்கள், அதை கூட எண்ணவில்லை. எதற்காக சொல்லினேன் என்று சொன்னால், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுகின்ற பொழுது பத்திரிகையிலே வெளிவரும். ஆகவே இதில் பணியாற்றிய அதிகாரிகளெல்லாம் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் இதை நான் தெளிவுபடுத்துகின்றேன். இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் முறையாக தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த தேர்தல் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் அனைவரும் நேர்மையோடும் நீதியோடும் தர்மத்தோடும் நடுநிலையோடு செயல்பட்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் 450 சுயேட்சிகள் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காருன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. அவர் எந்த கட்சியும் சாராதவர், ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. எனது உங்கள் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றவரும் கிடையாது, எங்கள் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றும் கிடையாது. ஆகவே எந்தவித ஒரு பின்பலமும் இல்லாத சுயேட்சையில் கூட வெற்றி பெற்றிருக்கார் என்று சொன்னால், இந்த தேர்தல் ஆணைய மூலமாக எவ்வளவு சிறப்பாக நடுநிலையோடு தேர்தல் நடைபெற்றது என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 43.73% ஓட்டுகளை பெற்றுகின்றது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 45.32% பெற்றிருக்குது. நீங்கள் 1.59% வாக்கு தான் வித்தியாசமாக இருக்கிறீங்க. அதே போல் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் 39.60% வாக்குகள் அண்ணா திமுக கூட்டணி பெற்றிருக்குது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40.35% பெற்றிருக்குது. 0.75% தான் நீங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும். முதலிடம் பெற்றார், அதுக்கு நிறைய படித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்றுதான் வர்றாரா ஒழிய உண்மை நிலை எடுத்து சொல்ல. இன்றைக்கு முதல் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்கு பல்வேறு காரணிகளை ஆய்வு செய்து மத்திய அரசு கொடுத்துருக்குது. அதை நாங்கள் சொன்னால் வேண்டுமென்றே திட்டமிட்டு வேறு ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே மாண்புமிகு உறுப்பினர் பேசி கொண்டிருக்கின்றார். கவர்னர்களை நீங்கள் கொண்டு வாங்க, பேசுங்க. சட்டம் ஒழுங்கு முதன்மை இருக்கு, நாங்கள் சொல்லலை, மத்திய அரசாக ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்குது. நான் எவ்வளோ சொல்லல, மத்திய அரசாங்க ஆய்வில் கொடுக்கப்பட்டது இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு அது கொடுத்துருக்குது. நாங்களாம் சொல்லிக்கல, சட்டம் ஒழுங்கு சிறந்திருந்து மற்றவர்கள் சொல்லிக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எந்த ஆதாரத்தை வைத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்கிறார்? இங்கே புள்ளி உரத்தோடு கொடுத்திருக்கின்றார்கள். புள்ளி உரத்தோடு மத்திய அரசு கொடுக்கப்பட்டுகின்றது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான்
இங்கே சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொள்கிறது. நீங்கள் உள்நோக்கத்தோடு பேசுவதை விட்டுவிட்டு உண்மைகளை எடுத்து சொல்லுங்கள். எதிர்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தின் காரணத்தினால, திருத்தத்தின் காரணத்தினால என்ன கொடுமை நடந்திருக்கிறது, அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய நீங்கள் ஏன் ஆதரித்து ஓட்டு போட்டீங்க, அதுதான் நான் கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், இங்கே ஆதாரம் இல்லாமல் ஒரு கற்பனையான செய்தியை சொல்கின்றார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அது இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. ஒரு புதிய சட்டம் உருவாக்குற போது ஒரு ரூல் உருவாக்குவாங்க, அதுவும் இன்னும் வந்து உருவாக்கப்படவில்லை. உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஆகவே அதை பற்றி இன்னும் வந்து அந்த ஆதாரபூர்வமான தகவல் எதுவும், அது மட்டும் இல்லை, 2003 இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இவர்கள் பங்கேற்ற பாஜக அரசிலே தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அடிப்படையை அங்கதான் தொடங்கியது. அப்போது நீங்கள் ராஜ்யசபாவிலே கொடுத்த ஆதரவுக்கான அனைத்து ஆதாரங்களும் என்னிடத்திலே இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் வாபஸ் வாங்கியதற்கு பிறகு, அந்த அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு கூட அதற்கு எந்த எதிர்ப்புமே நீங்கள் தெரிவிக்கவில்லை. ப. சிதம்பரம் அவர்கள் கூட இது குறித்து விளக்கங்கள் சொல்லுகிற போது கூட அதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே குடியுரிமை சட்டத்தால் நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம், 30 இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அன்னை தமிழகத்தை ஆண்டிருக்கிறது. இந்த 30 எந்த சிறுபான்மையிற்காவது ஒரு சிறு இலக்கு நடைபெற்றிருக்கிறது என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரத்தோடு சொல்ல முடியுமா? இன்றைக்கு சிறுபான்மையின மக்களை தாய் தந்தையராக, மாமன் மச்சனாக, மாப்பிள்ளை மாமனாக அழைக்கப்படுகிற இந்த தாய் தமிழகத்தில் பிரிவினை ஏற்படுத்தி, கலோபுரம் ஏற்படுத்தி இந்த நாடை சீரழிப்பதற்கு எதிர்கட்சிகள் தான் முயற்சி செய்கிற தவிர இதில் எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2012 புதுடெல்லியில் ப. சிதம்பரம் அவர்கள் ஊடகங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றார்கள். அதில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்றால் என்ன அப்படி என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது தேசிய மக்கள் தொகை பதிவேடு, NPR என்பது குடியரசு தலைவரின் உரையில் உறுதி அளிக்கப்பட்டு வாசிப்பிட அடையாள அட்டை, ரெசிடென்சியல் ஐடென்டி கார்டு குறித்த பிரச்சனையாகும். இப்பதிவேட்டில் ஆதாரம் இருக்கும், சில விவரங்கள் பதிவேட்டில் முகப்பட்டில் இருக்கும், மீதமுள்ள அனைத்து 15 வகையான தகவல்களும் தகவல் பதிவேட்டில் இருக்கும், அவை அனைத்தும் சிப்பில் பதிவு செய்யப்பட்டு இருக்கும் என்று ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, நமக்கு ஆதார் இருக்கும்போது தேசிய மக்கள் தொகை பதிவேடு எதற்காக என்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆதார் என்பது விருப்பத்திற்குள்ளானது, ஆனால் மக்கள் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான முதல் அல்லது இரண்டாவது முகாம்களில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். தேசிய மக்கள் தொகை பதிவேடு செயல்முறை என்பது வசிப்பிட அடையாள அட்டை, ரெசிடென்சியல் ஐடென்டி கார்டு வழங்குவது சம்பந்தமானது. இதன் மூலம் பெறப்பட்ட விவரங்களின் குடியுரிமை அட்டை, சிட்டிசன்ஷிப் கார்டு வழங்குவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தை ப. சிதம்பரம் அவர்களே நேரிலே துவக்கி வைத்திருக்கிறார். இப்போது எதுவுமே இங்கே அமுல்படுத்தவும் இல்லை, அமுல்படுத்துவதற்கான உறுதியும் சொல்லவில்லை. இப்போது சென்சஸ் ஆக்டின் படி ஒவ்வொரு 10 இந்த சட்ட திருத்தத்தால், இந்த சட்ட திருத்தத்தால், குடியுரிமை சட்ட திருத்தத்தால் இந்தியாவில் வாழும் சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று யார் சொல்றாங்க? மத்திய அரசுல சொல்லியிருக்கிறாங்க, உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது நடந்தால் அதை ஆதாரத்தோடு நீங்கள் சொன்னீர்கள், அரசு சொன்னது, அதற்கு மாற்றாக இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏதோ நடக்க போகிறது, இப்படி செய்ய போகிறீர்கள் என்று கனவு கண்டு கொண்டு, நீங்கள் கண்ட கனவை தாயாக பிள்ளையாக பழகி கொண்டிருக்கிற சிறுபான்மையர்களை இன்றைக்கு நீங்கள் அல்லோலப்படுத்துவது என்பது, இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த நிகழ்வும் நடைபெறாது என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆட்சியை காட்டிலும், உங்களுடைய அரசை காட்டிலும் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி, சிறுபான்மையருக்கு சிறு இலக்கும் இல்லாமல் பாதுகாவலராக இருக்கிற அரசு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு. நீங்க 32,000 போராட்டம் நடத்தி பார்த்தீங்க, தோல்வி விட்டுட்டீங்க, மக்கள் உங்களை ஆதரிக்கல, இப்போ நீங்க இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லி இது வரப்போகுது, பூதம் வரப்போகுது, புலி வரப்போகுது, கரடி வரப்போகுது அப்படின்னு நீங்க கரடி விடுறீங்க.
இந்த கரடி விடுறதா நம்ம பாவம் சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு நம்பிக்கொண்டு அப்பாவிகளாக உங்கள் பின்னால் நிற்பதாக நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருபொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு எந்த பாதிப்பு வராது என்பதை மாண்பு பேரத்திருவாராக இந்த அவையிலே பதிவு செய்வதற்கு நான் கடைபட்டிருக்கிறேன். இது நீண்ட விவாதத்திற்கும் தயாராக இருக்கிறோம். என்பிஆர் என்ன, சென்சஸ் ஆக்டுனா என்ன, எல்லா விவாதங்களுக்கும் தயாராக இருக்கிறோம். ஆக எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த அவையிலே இதை பதிய வைப்பது என்பது அது மக்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்காது. ஆகவே சிறுபான்மை மக்களுக்கு நான் இப்போதும் சத்தியம் செய்து சொல்கிறேன், பாதுகாக்கிற அரசு ஒரே அரசு, இந்த தாய் தமிழகத்திலே அம்மாவுடைய அரசு தான் என்பதை நான் பேரவைத்தலைவராக இந்த அவையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். குடியுரிமை சட்டம் 1955 அந்த இந்தியாவிலே வசிக்கும் வெளிநாட்டவருக்கு 11 அவர்கள் குடியிருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்பது இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்கள், அதில் வந்து எந்த ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. 11 இருக்குது, அதில் இப்போதும் அது எதுவும் பறிக்கப்படவில்லை. அதனால தான் சொல்கிறாங்க குடியுரிமை யாருக்கும் பறிக்கப்பட மாட்டாது. அதில் 2003 நீங்கள் திருத்தம் கொண்டு வருகிற போது மத்திய அரசிலே அங்கேயும் வகித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கரம் கோர்த்து மத்திய அமைச்சரவையிலே மத்திய அமைச்சராக வளம் வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நீங்கள் தான். அன்றைக்கு தான் இதனுடைய அடிப்படையில் நீங்கள் அன்றைக்கு எதிர்த்திருக்கலாம். சரி, அன்றைக்கு வேண்டுமானால் உங்களுக்கு அமைச்சரவையில் அங்கம் வகித்த காரணத்தினாலே நீங்கள் வேண்டுமானால் அதை எதிர்க்காமல் இருந்திருக்கலாம். இப்போது இந்த திருத்த சட்டத்தால் யாருக்காவது குடியுரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைத்து மத்திய அமைச்சராக வலுவுள்ள அங்கே அவர்களிடத்திலே செல்வாக்கு மிக்க மத்திய அமைச்சர்களாக நீங்கள் வளம் வந்த போது நீங்கள் நினைத்திருந்தால் உங்கள் ஆருயிர் தோழர் ப. சிதம்பரம் அவர்களிடத்திலே சொல்லி இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை நீங்கள் வாங்கி தந்திருக்க முடியும். அன்றைக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற போது தமிழர்களை மறந்துவிட்டு இன்றைக்கு அதிகாரத்தை பெறுவதற்காக தமிழர்களுடைய நண்பர்களாக நீங்கள் வடிக்கின்ற இந்த நீலக்கண்ணீரை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. 12 ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்கள் எதுவுமே செய்யாம இப்ப இலங்கை தமிழர்களை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? இதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஆகவே இலங்கை தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் என்ன கொடுத்தாங்க, அந்த ரிஃப்யூஜியஸ் அந்த அகதிகளுக்கு என்ன சலுகையோ அது மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் தான் அவங்களுக்கு இந்திய குடியுரிமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுமோ அத்தனை நலத்திட்ட உதவிகள் வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. முதியோர் உதவித்தொகையிலிருந்து இந்த கல்வி உதவித்தொகை கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிசி எம்பிசின்ற பிரிவு அவங்ககிட்ட கிடையாது, அதனால அது கொடுக்கப்படாம இருந்தது. அதை கூட மாண்புமிகு அம்மாவுடைய அரசியல தான் மாண்புமிகு முதலமைச்சரன் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் இன்றைக்கு இலங்கை தமிழர்களுடைய அந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிய அரசும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு தான். ஒரு சிறுபான்மையுக்கு கூட குடியுரிமை பாதிக்கப்படாது என்பதை நாங்கள் மட்டும் இல்ல, மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, மாநில பிரதமர் அவர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க யூகத்தின் திருத்தத்துக்கு எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? குடியுரிமை பாதிக்கப்படவில்லை என்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் மத்திய அரசும் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அதே போல இரட்டை குடியுரிமை வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நேரடியாக சந்திக்கிற போதும் நாடாளுமன்றத்திலே விவாதத்திலே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அது மாதிரி இலங்கை தமிழர்களுக்காக குடியுரிமைக்காக நாடாளுமன்றத்திலே எந்த விவாதத்தையும் நீங்கள் இதுவரை எடுத்து வைக்கவில்லை. ராஜ்யசபாலே அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே பங்கேற்ற போது ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மக்களவையிலே தான் அதற்கு பிறகு அவர்கள் அந்த கேபினெட்லேருந்து வந்துட்டாங்க. தேதி வாரியா டைம் வாரியா இது அங்கேருந்து நம்ம வந்து ஆதாரத்தோடைய, ஏன்னா சபையில் பேசுகிற போது ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. ஆகவே ராஜ்யசபாவிலே இந்த திருத்தம் விவாதத்துக்கு எடுக்கிற போது அவர்கள் அமைச்சரவையில் இருந்த அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறார்களா? இந்த ஆதாரத்தை நாங்கள் உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறேன். அதற்கு பிறகு அது மக்களவையில் விவாதத்துக்கு வருகிற போது அவர்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போது கூட வெளியே வந்தபோது கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்றைக்கே நீங்கள் குடியுரிமை பற்றி கவலைப்படுகிற நீங்கள், ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்காக கவலைப்படுகிற நீங்கள், இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்காக களத்திலே ரோட்டிலே வீதியிலே இறங்கி போராடுகிற நீங்கள் அன்றைக்கு அமைச்சராக இருக்கிற போது நாடாளுமன்றத்திலே ஒரு குரல் எழுப்பியிருந்தால் இன்றைக்கு இத்தனை குரல்கள் ரோட்டில் பேச வேண்டியதில்லை. அப்ப இது என்ன இல்லாத ஒண்ணு இட்டு கட்டி சொல்றீங்க? நான் இப்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் தான் பிள்ளையார் சொல்லி போட்டீர்கள், இந்த திருத்தத்தை நீங்கள் தான் ஆதரித்தீர்கள், செய்வதெல்லாம் நீங்கள், பழியை எங்கள் மீது சுமத்துகிறீர்கள். ஆக சிறுபான்மையருக்கு எந்த விதத்திலும் குடியுரிமை இதில் பாதிக்கப்படவில்லை, குடியுரிமை தரப்படுகிறது. ஆகவே சில பேர்களுக்கு தரக்கூடிய அந்த முன்னுரிமையை
நீங்கள் தவறுதலாக சிறுபான்மை மக்கள் மீது நீங்கள் தவறான கருத்துக்களை திட்டமிட்டு சமூக ஊடகங்கள் மூலம் திணிக்கின்ற காரணத்தினால் அந்த அப்பாவி சிறுபான்மை மக்கள் நம்முடைய எதிர்காலம் என்னாகுமோ என்ற அந்த அந்த நம்பிக்கையிலே தான், அவநம்பிக்கையிலே தான் இப்படி அவர்கள் போராட்ட களத்துக்கு வருகிறார்களே தவிர உண்மை நிலை இந்த சிறுபான்மை மக்களுக்கு தெரிகிற போது அவர்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் அவங்க நல்லா தெரியும், அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இந்த என்பிஆர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு அதில் எந்த இஷ்யூஸ் இல்லை. இப்போ நம்ம என்ஆர்சி அதை பற்றி தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை பற்றி தான் பல்வேறு விவாதங்கள் சொல்கிறாங்க. என்ஆர்சி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மத்திய அமைச்சரவையிலிருந்தோ மாநில அமைச்சரவைக்கோ எந்த உத்தரவு வரலையே, வராத பத்தியே நீங்க இவ்வளவு. அன்னைக்கு நீங்க திருத்தம் செய்ய 2003 திருத்தம் செய்யற போது அமைச்சரவையில இருந்துச்சா, அது இருந்துச்சா, இது இருந்துச்சா, இல்ல குடியுரிமை பத்தி ஏன் திருத்தம் கொண்டு வருகிறீர்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம்ல. அன்னைக்கு ஏன் கேள்வி கேட்கல, அன்னைக்கு தான் இந்த என்பிஆர் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி இப்ப சென்சஸ் எப்ப இருந்து எடுக்கிறாங்க, சென்சஸ் இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் தெரியும். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் முறையாக 1872 தொடங்கப்பட்டு ஒவ்வொரு 10 காலகட்டத்தில் தேசிய அளவில் நடைபெறுகிறது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் சென்சஸ் ஆக்ட் 1948 51, 61, 71, 81, 91, 91, 91 நடக்குது. 2011 நடக்குது. இதில் என்பிஆரே வரவே இல்லை, சென்சஸ் ஆக்டில் வரவே இல்லை. திருத்தம் செய்ததற்கு பிறகுதான், திருத்தம் செய்ததற்கு பிறகுதான் வருது. என்ஆர்சி, என்ஆர்சி அசாம் மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எந்த உத்தரவும் வரவில்லை. அப்படியே வந்தாலும், என்ஆர்சி உத்தரவு வந்தாலும், அந்த என்ஆர்சியை அமுல்படுத்துகிற போது இந்த தாய் தமிழகத்தில் இருக்கிற ஒரு சிறுபான்மையர் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எழுப்பும். அவர்கள் உரிமையை பாதுகாக்கும், ஒட்டுமொத்த சிறுபான்மை நலனை பாதுகாக்கும். இது உண்மை, உண்மைக்கு மாறாக எதுவுமில்லை. அப்படி ஏதாவது இருந்தா அவைத்தலைவர் இந்த அவையில் எடுக்கிற நடவடிக்கைக்கு நான் முதல் பொறுப்பா ஏத்துக்கிறேன், இந்த விவாதத்தில் பங்கேற்றதற்காக. இதற்கு பிறகு விவாதமே இல்லை. பாதிக்கப்படாத மக்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று சொன்னால், பாதிக்கப்படுகிற போது நீங்கள் அமைதியாக இருந்து விட்டு இன்றைக்கு பாதிக்கப்படாதவர்களை பாதிக்கப்பட்டதாக சொல்ல, இப்போது சொல்கிறேன், எப்போது அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக, பாதுகாப்பு கவசமாக அம்மாவுடைய அரசுதான் இருக்கும். நீங்கள் எந்த வேஷம் போட்டாலும் சிறுபான்மை நம்பிக்கை பெற முடியாது. அமைச்சர், இப்போ நீங்க இப்ப சந்தேகம் மக்களுக்கு என்ன, என்பிஆர்ல எந்த சந்தேகம் இல்லை, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா சென்சஸில் நம்ம 2 எடுக்கிறோம். ஏன்னா அது சொன்னால் தான் அது விளங்கும். 2 எடுக்கிறோம். முதல்ல வீடுகள் கணக்கெடுப்பு எடுப்போம், அதுக்கப்புறம் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எடுப்போம். இதில் எந்த நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது எந்தெந்த 2001 சரி 2000 அந்த தொடர்ந்து அந்த ஆண்டுகளில் எந்தெந்த களங்களிலே தகவல்கள் சேகரிக்கப்பட்டதோ அதான் சேகரித்திருக்கிறோம். இப்போ அந்த அமெண்ட்மெண்ட்டில் நீங்கள் ராஜ்யசபாவில் ஆதரவு கொடுத்தீங்கல்ல, அந்த அதனுடைய அதனுடைய இதில் அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு, த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே மெயின்டெயின் எ நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபார் த பர்பஸ் எஸ்டாப்ளிஷ் எ நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி. இதுதான் பிரச்சனையை. இதை வந்து பா சிதம்பரம் காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கிறாரு. இதுல தான் நீங்க தகவல்களை கோரிக்கைன்னு சொல்றீங்க. இத ஆதாரம் இது அன்றைக்கு இது ராஜ்யசபால நீங்க ஆதரவு கொடுத்ததுல இந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கு. அப்புறம் சிதம்பரம் பேட்டி கொடுக்கிறார், ஏற்கனவே இந்த அவையில சொல்லியிருக்கிறேன், இந்த அவையில நான் சொல்லியிருக்கிறேன். அவர் பேட்டி கொடுக்கிறாரு, என்ன பேட்டி கொடுக்கிறாரு, காஞ்சிபுரத்தில் இருக்கும் போது தேசிய மக்கள் தொகை பதிவேடு செயல்முறை என்பது வசிப்பிட அடையாள அட்டை ரெசிடென்சியல் ஐடென்டி கார்டு வழங்குவது சம்பந்தமானது. இதன் மூலம் பெறப்பட்ட விவரங்களின் குடியுரிமை அட்டை சிட்டிசன்ஷிப் கார்டு வழங்குவதற்கு வழிவகுக்கும் என்று 2003 அந்த திருத்தத்தின் அடிப்படையில் தான் இது வந்ததை தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற திருத்தத்தில் இது வரவே இல்லை. இப்போதும் சொல்லுகிறேன், இப்போதும் சொல்லுகிறேன், இந்த என்ஆர்சியில் ஒரு சிறுபான்மையர் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். மாண்பு உறுப்பினர் குணசேகரன், மாண்புமிகு
அம்மா அவர்களின் கனவை நினைவாக்கும் வகையில் கடந்த 25/12/2019 அன்று மத்திய அரசால் வெளியிடப்பட்ட நல் ஆளுமை திறன் விருது இந்த தமிழகத்திற்கு கிடைத்திருப்பதற்கு இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நான் சார்ந்த தொகுதி மக்களின் சார்பாக எனது கோடான கோடி நன்றியல் மலர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்தியா டுடே பத்திரிகை நவம்பர் 2019 மாநிலங்களின் நிலை என்ற தலைப்பில் மேற்கொண்ட ஆய்விலும் ஒட்டுமொத்த செயல் திறன் கொண்ட மாநிலம் தமிழகம் தான் என்று தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற வரலாற்று